சொல்லுங்க பேசிட்டு போறோம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாப்பா? எங்க இருக்கோம்? ரூம்ல இருக்கோமா? நாங்க இன்னைக்கு தேக்கடிக்கு வந்திருக்கோம். தேக்கடியில வந்து ஒரு ரூம் ஒன்று எடுத்திருக்கோம். அந்த ரூமுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு காமிக்க பாருங்க. கேரளாவில் இருக்கிற தேக்கடி தான். உண்மையாக ரூம் பயங்கரமா இருக்கு. தனியாக நம்மளுக்குன்னு ஒரு வீடு கொடுத்த மாதிரி இருக்கு. எல்லாமே நல்ல மரத்துலயே வச்சிருக்காங்க. எல்லாமே இடம் பார்த்து பயங்கர சூப்பரா இருக்கு. செம்ம ஒரு இடம். வீடை பார்க்கற உச்சியா இருக்கு. ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு. நான் பயங்கரமா வெட்டுக்கப்ப நம்ம அங்கே நம்ம குளிச்சல் ஆட்டத்துக்கு போவா. வீட்டில் போகிறது இந்த சேர் கிடக்கு உட்காந்து கொடுத்துருக்காங்க. பெட்டு பெட்டு படுக்கிறதுக்கு சமையல் இருக்கான. பெட்டு நமக்கு ஒரு கண்ணாடி ஃபோன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குங்க. ஒன்று பண்ணிக்கிட்டே குட்டிமா வீட்டில் ஏதாச்சும் உடச்சிக்கல. இது நல்ல பெருசு வச்சிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. இது வந்து நம்ம சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இடம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு. சூப்பராக இருக்கு. டீ தூள் ப்ரூ பால் பவுடர் பால் பவுடர் சீனி ஃபஸ்ட் எல்லாமே டிவி சூப்பராக இல்லை. வெளியே காமிக்கலாம். வந்து பார்ப்போம் நம்மளோட பார்ப்போம். அடுத்த பாருங்க, ஒவ்வொரு வீடும் அதே மாதிரி தனித்தனியாக தான் இருக்கு. ஓ, இது வந்து நம்மளுக்கு மேலே கீழேயும் ஒரு ரூம் இருக்குது. இது வேறு ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. என்ன பார்ப்போம். மழை துளி போட்டுக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த இடத்துல. நல்ல கிளைமேட். நவ்வா பழம் மரங்க இது. நவ்வா பழத்தை பாருங்க எவ்வளோ கிடக்குது. நவ்வா பழம் தான் எல்லாமே எடுத்துறேன். யார் வீடு? நான் வீடு தொள்ளு. யார் வீடு? தொள்ளு. யா வீடு? தொள். அதுதாங்க ரிசப்ஷனு. ரிசப்ஷனே பயங்கரமாக இருக்கும். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு சாப்பிட்ற இது எல்லாமே இருக்குது ரிசப்ஷனில். அதுக்குள்ளே ஓடு எல்லாமே மரக்கட்டையாலே செஞ்சிருக்கு.
இந்த வீடை பாருங்க, இந்த வீடு ஃபுல்லாக மரக்கட்டை தான், வேறு எதுவுமே கிடையாது. மரத்தாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த வீடு தான் கேட்டோம், ஆனால் இந்த வீடு வந்து ஃபிட் ஆகிட்டு எங்களுக்கு சும்மா நார்மலாக கிடச்சா அதுவே அந்த ரூமே செம்மையாக இருக்கும். இப்போ அப்படியே மேலே போகிறோம், ஒவ்வொரு இடமும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், மேலே ஏறி தான் போகணும். இந்த இடம் வந்து ஒரு மலை மேலே தான் இருக்குது. அப்பாவுக்கு பிடிக்குமா? எனக்குலாம் பப்பு கலர் பிடிக்காது, அவ்வளவே சொல்லி வச்சுக்கிட்டா. எனக்கு வந்து பப்பு கலர் பிடிக்கும். அப்பாவுக்கு மேல இருக்க பப்பு கலரா உண்மைக்கு பார்க்க சூப்பரா இருக்கு. பாருங்களா, ஓட்டு வீடு எல்லாமே ஓடுதான். பழைய காலத்து வீட்டுல தான் இது பண்ணி வச்சிருக்காங்க. இது ரிசப்ஷன் தானே? இது வந்து ரிசப்ஷன். ரிசப்ஷனு கிச்சனு எல்லாமே இதுல வந்துடும். சூப்பரா இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிறதும் ஒரு தனி வீடு தான், அதுவே தான் செம்மையாக இருக்குல்ல. நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன நானா நட அப்படி மலை மேலேயே எல்லா வீடையும் கட்டி வச்சுருக்காங்க. இடம் நல்லா கூலிங்காகவே இருக்குது, நல்ல கூலிங் தான். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கிளியராக இல்லாதனால யாருமே குளிக்க விடல. குளிக்க போறியா? உள்ள யாருமே விடலை பாப்பா. இங்கிட்டு விடுவா, இங்கிட்டு விட்டு குளிக்க விட்டாலும் கண்டிப்பாக நம்மளால குளிக்க முடியாது. ஏன்டா குளிர் அந்த அளவு இருக்கு, நல்லா சில்லுண்டே இருக்கா? குளிக்க முடியாது, குளிக்க முடியாது பாப்பா, குளிரும் இல்லை. ஒவ்வொரு வீடை பாருங்களேன், நல்ல கண்ணாடி வச்சு ஊசியாக எல்லாமே பயங்கரமாக வச்சுருக்காங்க. நாங்கள் இடம் சுற்றி வர அடி மூங்கில் மரமாக வச்சுருக்காங்க. சரி வாங்க, உங்க மேலே மூஞ்சில் போவோம். இடம் அவ்வளோ அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது இந்த இடம். இது வந்து தேக்கடியில் இருக்கிற ஸ்பைஸ்லாப் ரெசார்ட், இடம் பேரு. நம்ம டீமா வந்தா ஃபுட்பால் விளையாண்டுக்கலாம், வாலிபாலும் விளையாண்டுக்கிறோம், பேஸ்கெட் பால் இருக்குது, அதுவும் விளாண்டுக்கிறலாம். நான் முத முத வந்து அந்த ரூம் தான் கேட்டேன். அடிக்கிட்டு நின்றுட்டு வந்துருக்காங்க பாருங்க. இருப்போம்ப்பா, அதை காமிச்சுட்டு வந்துடுறோம். ஏறிடுறோம். பழமாடி பாருங்க, பலாப்பழம் எப்படி தொங்கிட்டு கிடக்குங்க. தனியாக இருக்கடா, தனியாக இருக்கு. முத முத இதான் கேட்டேன், ஆனால் புக் ஆகிட்டு. ஆனால் உள்ள சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடு வந்து மர வீடு தான், பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ள அணுகக்கூடிய ஒரு நாள்ல வந்துட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டம். சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு கொஞ்சம் கேம்ஸ் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த ஊஞ்சல் அதுக்கப்புறம் அந்த குதிக்கிறது அது மட்டும் தான். நம்மளுக்கு வந்து நைட் நேரம் வந்து ஃபயர் கேம் ரெடி பண்ணி தர்றாங்க, அதுலேயும் நம்ம வந்து நைட்டு ஃபேமிலியாக. ஆனால் இந்த இடம் வந்து ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியாக தான் இருக்காங்க, தனியாக பசங்களாக கூட யாருமே வரல. அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம இடம். ரொம்ப பேர் வந்திருக்காங்க, நான் ஒன்றும் புதுசுலாம் கிடையாது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஒரு புது அனுபவம், முத முத ஃபேமிலியாக. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கோம். அதில் ஒரு இடம் தேக்கடி. ஏன்னா தேனியில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்துச்சு, அந்த ஃபங்க்ஷன் வீடை முடிச்சுட்டு தேக்கடிக்கு ஒரு மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணாங்க. ஒரு மணி நேரத்தில் அங்கே இங்கே வந்தாச்சு. நல்லாயிருக்கு, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா இடமும் சூப்பராக இருக்குங்க. செம இன்ன வரைக்கும் குளிர் இருக்குது, மணி 10 ஆகிட்டு இன்னும் குளிர் இருக்குது. நேற்று நைட்டு நல்ல மழை, ஆனால் இன்றைக்கி மழை எதுவுமே இல்லை.
என்ன பாப்பா ஊஞ்சல் நல்லா இருக்கா பாப்பா நல்லா இருக்கா நீ டான்ஸ் ஆடணும் இல்லை என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடின என்ன பாட்டு கேட்கல நாட்டு குத்தா நாட்டு நாட்டு அவளும் ஒரு டான்ஸ் போட்டான் என் மகளும் என்ன பாப்பா வேற என்ன பாட்டு நாட்டு நாட்டு வந்தா ஆடுத இப்ப போட்டு விடையா ஊஞ்சல் நல்லா இருக்கா பாப்பா சூப்பரா இருக்கு இடம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஃபுல்லா மரமா தான் இருக்கு நாங்கள் இருக்கிற ஒரு மலை மேலே தான் இருக்கோம் ஒவ்வொரு வாழை மரமும் பெரிய வாழை மரமாக இருக்கு இந்த வீடெல்லாம் பாருங்களேன் எப்படி இருந்து எல்லாம் ஓடுதான் என்ன பழம்னே தெரியல ஆனால் சரியான பெருசு வாழைப்பூவை பற்றி எவ்வளோ பெருசாக இருக்குண்டே தெரியலையே மழை வர்ற மாதிரி இருக்குன்னு கொஞ்ச நேரத்தில் மழை பெஞ்சிரும் போல இப்போ மழைக்கு சொல்லியிருக்காங்க மழை வந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் அவ்வளோதான் பார்த்து போங்க